ஹாய் கைஸ், நான் தான் உங்க நோமேட் வித் கேமரா. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சினிமேட்டிக் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போறேன். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள பார்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியால இருக்கும். ஸோ இங்க வந்து மெயினா எதுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்ரோட் ட்ரெயில்ஸ் இருக்கும். பொள்ளாச்சிலேருந்து ஒரு 8 பேர் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்கோம். இப்போ சென்னையிலேருந்து நான், மீரான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வெங்கட், லோகேஷ் 4 பேர் வந்திருக்கோம். கூடவே ஒரு செலிபிரிட்டி யூடியூபர் ஒருத்தர் வந்திருக்காப்ல. யாருன்னா பேக் பேக் தமிழ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சில கிளிப்பிங்ஸில் காமிக்கிறேன். என்னோட பிளாக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமேட்டிக்காக இருக்க போகுது. சினிமேட்டிக் பிளாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஸோ எப்படி வரப்போதுன்ட்டு. ஸோ அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. நாங்கள் போகிற இடம் எங்கேருந்து எங்களுக்கு தெரியல. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. லீ வைல்ட் கவுர் போகிறதுக்கு இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்ரோடாகவே இருக்குது, வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு இடத்த பாஸ் பண்ணும் போதும் ஸோ இந்த மாதிரி தண்ணிகளும் இந்த மாதிரி கல்லுகளும் தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஸ்லோப்ஸ் இருந்துச்சு. ஸோ காரை வந்து நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய அடி வாங்குச்சிங்க. ஸோ சான்ஸே இல்லை, வேறு லெவலாக அடி வாங்குச்சு. நிறைய ஸ்லோப்ஸுங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ காரு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ 4x4 ஆபியோஸாக வந்து மேலே ஏறும். அப்படியே ஏற்றிட்டோங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரான். ஸோ டிஆர்கில் வரல, இந்த ட்ரிப் வந்து 390 அட்வென்ச்சரில் ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ பொலேரோ ட்ரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம காதரண்ணை. அப்படியே நடந்து போகலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் பொலரோ ஸ்டாப் பண்ணி நிறுத்தியாச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பொலரோ போகாது. ஸோ நம்ம நடந்து தான் போகணும். பைக் வச்சுருக்கோம், பைக்கில் போகலாம், ஜீப்பில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்ப்போம். இந்த பைக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. ஸோ எஃப்ஜி எக்ஸ்பல்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பல்ஸ் இந்த வாட்டி என்ன பண்ணுதுன்றத பார்ப்போம். ஸோ எஃப்ஜி ஏறுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ லெட்ஸ் சீ, வெயிட் அண்ட் சீ, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சேரு, மண், சகதி அதெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, பைக் ஓட்டும் போது அதெல்லாம் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சேர் இருந்துச்சுங்க. பைக் எக்ஸ்பல்ஸ் முதற்கொண்டு அந்த சேத்துல மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். நிறைய பேர் விழுந்தாங்க, சேத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் அந்த வண்டி எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட ஆளுங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த இடத்துல போகிறதுக்கு. ஏ உட்காந்துருச்சு, யூட்ரு பண்ணுங்க. ஸோ இவங்க பேர் வந்து பிருந்தா, இவங்க வந்து உமன் ரைடர். ஸோ உமன் ரைடர் தைரியமாக போய் விழுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து வண்டியை வந்து எல்லாரோடைய ஹெல்ப்பை வச்சு தான் ஏற்ற முடிஞ்சது. ஏன்னா வந்து வேறு வழி இல்லை, பாறை செம்ம ஸ்லிப்பரியாக இருந்துச்சு, வேறு வழியே இல்லை. ஒரு 3 பேர் 4 பேர் ஒவ்வொரு வண்டியோ ஒவ்வொருத்தராக தள்ளி 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 தான் மேலே ஏற்றுனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் டிஹைட்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ
பின்னாடி நல்லா இருக்கணும். பின்னாடி மட்டும் பிடிச்சுக்கோங்க அமுத்தி. சங்கிலி டக்குன்னு அப்படியே ஏற்றிடுங்க, உள்ள இருக்க கையோட ஏற்றிடுங்க. ஸோ ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன கேமரா ஷார்ட்ஸ்லாம் எடுத்து சினிமேட்டிக் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோயிங் டு சினிமேட்டிக் வீடியோ. சினிமேட்டிக் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டே எண்டாகிற டைம் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 6:00 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் தங்கிக்கிட்டு இருக்கிற இடத்த வந்து நீங்கள் இருக்க பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மொத்தம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த வண்டி நீங்கள் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா வந்து எக்ஸ்பல்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எக்ஸ்பல்ஸே வந்து ரொம்ப கஷ்டமாக ஏற்றிட்டு இருந்தாங்க, அழகாக ஏற்றி அழகாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வியூ பாருங்கள், சமையா இருக்குல்ல.
ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போ க்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ க்ரில் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் படுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.